நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், கிருஷ்ணாயனும் நாம கோவிந்தாயும் நம்ம நாராயணாயும் வணக்கம். இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை, இதுக்கு பலன் என்ன, பரிகாரம் என்ன, இது பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். செவ்வாய் என்பது அங்காரகன், குஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி. இவர் வந்து ஒரு மேஷம் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்கும் செவ்வாய் அதிபதி. மிருகசீரிடம் அவிட்டம் சித்திரை இந்த நட்சத்திரங்களுக்கு உரியவர் செவ்வாய். சனி பகவான், சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியாகவும், பூசம் உத்திரட்டாதி அனுசம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். இந்த மாறுபட்ட இருவரும் சேர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டோம்னா வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ லக்கணத்திலே ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் சனி லக்கணத்திலே சேர்ந்திருக்கு. லக்கணம் அதாவது ஒரு உங்கள் ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு போட்டு தான் லக்கணம். உடல் நலம் பாதிக்கிறது லக்கணத்தில் இருந்தால் குடும்பமே பேர் கெட்டுப்போன குடும்பம், இல்லைன்னா குடும்பத்துடைய பேர் இவரால் கெடும், கௌரவம் அது பாதிக்க வைக்கும். செவ்வாய் சனி இருந்தால் தீராத வியாதிகள் சிறு வயதிலேருந்தே இருக்கும். செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ஹார்ட்டு, சனி அப்படின்னு சொல்லுறது வயிறு. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துருந்தால் இந்த வயிற்றுக்கும் ஹார்ட்டுக்கும் இடையில் ஏதோ ஒரு பாகத்தில் பாதிக்கப்படும் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அது என்ன சாரம் வாங்கியிருக்கு, அது எந்த வீட்டில் இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தது. இது வந்து நம்ம செவ்வாய் சனியும் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம். மனக்குழப்பம், வீண் அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தும். செவ்வாய் சனி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு வாகனம் உண்டு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வாகனம் உண்டு. இவங்க பிறக்கும் போது உங்கள் தாத்தா அப்பாவுடைய அப்பா இறந்திருப்பார், இல்லாட்டா அவர் வந்து இறந்த பிறகு ஒரு 5-6 வருஷம் கழித்து பிறந்திருப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. இதில் வந்து குடும்பத்தில் இது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, தேவையில்லா கருத்து வேறுபாடு. ரெண்டாம் இடம் கண், கண் வலி இது வரும். அதாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கவள் அஞ்சாமல் கணவனை எதிர் பேசுவாளாமாம், வாக்கினில் அங்காரக ஜென்மமாம் அப்படின்னு ஒரு சதகம் ஒன்று இருக்குது. அப்போ இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறவங்க கணவன் மனைவி சண்டை, ஆனால் அந்த மனைவி இல்லைன்னா அந்த கணவருக்கு காப்பி தண்ணி கூட எதுவும் பச்சை தண்ணி கூட தரதுக்கு ஆள் கிடையாது, அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. மூன்றாம் இடத்திலே லக்னத்துக்கு முன்னில் சகோதர பாவம், இது தைரியம் வீரிய பாவம் சொல்கிறாங்க. இங்கே செவ்வாய் சனி சேர்க்கை சகோதர பாவத்தை பாதகம் செய்கிறது. அப்போ இளைய சகோதரர் இருக்க மாட்டாங்க, மூத்த சகோதரோட ப்ராப்ளங்கள் இருக்கும். இது வந்து தைரியம் வீரியம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு விந்து அணு அப்படிங்கிறதுல வீரியம் வந்து குறைவாக இருக்கும். பெண்ணு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கரு முட்டை உருவாகிறது. புத்திர பாவத்தை இது தடை செய்கிறது. மருத்துவமனை போய் தான் புத்திரங்கள் பெற வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அதாவது மூன்றாம் இடத்திலே செவ்வாய் சனி இருந்தால் அவங்களுக்கு டைரெக்டாக புத்திர தடை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொண்டை பகுதி, காது மூக்கு தொண்டை மூன்றாம் இடம். அப்போ தொண்டை பகுதி இது பாதிக்குது. இது கூட மாந்தி அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து காது கேட்காது. இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா திக்குவாய், புகழ் கௌரவத்தை பாதிக்க செய்யக்கூடிய அமைப்பாக இது இருக்குது. லக்னத்துக்கு நான்கிலே செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் கல்வி தடைபடும், தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாகனம் வாங்கினா அது ஆக்சிடென்ட் ஆகி போய் நிற்கும். பழைய வாகனங்கள் வாங்கலாம். அதிக தூரம் பிரயாணம் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாளில் செவ்வாய் சனி இருக்கிறவங்களுக்கு கல்வி தடைபடும்னா தந்தைக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டே இருக்கிறனால கல்வி தடைபடக்கூடிய வாய்ப்புகள் விடுவாங்க. தாயார் எப்போவுமே நித்திய கண்டம் பூர்ண ஆயுசில் இருக்குவா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்திலே செவ்வாய் சனி, இது குழந்தைகள் உண்டு, ஆனால் குழந்தைகளுக்கு உடல் நலம் படிப்பு பாதிக்க வைக்கும். பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸெல்லாம் போய் அலைஞ்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதயத்தில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த செவ்வாய் திசையோ சனி திசையோ வந்துச்சுன்னா உயிருக்கு கண்டங்களும் இருக்கும், இல்லாட்டா ஆப்ரேஷன் பண்ணி பொழைச்சி வரணும். லக்னத்துக்கு ஆறாம் இடம் இது கடன் ஸ்தானம். இதிலே செவ்வாயும் சனியும் இருந்தால் தேவையில்லாமல் கடன் இருக்கும். அதாவது ஒரு ஜாமீன் போடுவோம், அதுக்கு பேரெலாம் அவங்க கட்டாமல் பண்ணான், அதுக்கு பேரெலாம் நாம் கட்டணும். விரோதங்கள் தொடரும்,
உடல் நலனில் ரெண்டு தடவை அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆறாம் இடத்துலேயே அங்காரகன் இருந்தால் 27 வயசில் சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கும், 27 வயசில் திருமணம் ஆகிறதுக்கு யோகம் இருக்கும். கல்யாணம் ஆகலை 27 வயசு வரைக்கும்னா 27 வயசில் கல்யாணம் ஆயிரும், அதுக்கு மேலே தாண்டாது, 30 32 தாண்டாது. இது ஒன்று பெனிஃபிட்டு உங்களுக்கு. ஏழாம் இடத்திலே இது லக்னத்துக்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் சனிச்சு இருக்கு, திருமண தடையை உண்டாக்கும், கூட்டு தொழிலே நஷ்டம், திருமணத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை குறைவுகள் இருக்கும். மனைவிக்கு வந்து மனைவி இருப்பாங்க ஆனால் இல்லை, அதாவது உடல் நலம் சரியில்லாமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எட்டாம் இடம் அப்படிங்கிற லக்னத்துக்கு எட்டிலே செவ்வாய் சனி இருந்தால் அரசாங்கத்தை விரோதம், அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுத்து நீதிமன்றத்தில் நிற்கணும், இதுக்கு பேர் கண்டம் வழக்கு. வாழ்க்கையிலே தேவையில்லா விரக்தி அடைய வைக்கும், முன்கோபத்தால் துன்பமே. ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் சனி இருந்தால் சொத்து வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வெளிநாடு போய் கஷ்டப்படணும், வெளிநாடு போய் பணமாக சம்பாதிச்சுட்டு வர்றாங்க நிறைய பேர், வெளிநாடு போய் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தந்தை மகன் உறவிலே விரிசல் சண்டை, தெய்வ நம்பிக்கை கிடையாது, இவங்க வந்து நாத்திகவாதியாக இருப்பாங்க இல்லை கடவுள் இருக்கு இல்லை, ரெண்டுக்கு இடையில் உள்ள அக்னோஜிஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லக்னத்துக்கு பத்திலே செவ்வாய் சனி இருந்தால் தொழில்துறையிலே வளர்ச்சியில் நிதானம் உண்டு, கடுமையான தொழில் போட்டி. நாம் ஒரு கடை வச்சா அதே மாதிரி கடை 10 பேர் ஆரம்பிப்பான், ஒரு மாவும் இல்லை ஆரம்பித்தா 10 பேர் மாவும் இல்லை ஆரம்பிச்சிருப்பான், டீ கடை ஆரம்பித்தா ஏரியாவில் உள்ள 4 பேர் டீ கடை ஆரம்பித்து வச்சுருப்பான். வேலை பார்த்தா மேலதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்காது, நிலையில்லா தொழில் அமையும். பரிகாரங்கள் இருக்குது, இதுக்கு கஷ்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலான்னு கடைசியாக சொல்லுவோம். 11ஆம் இடத்திலே செவ்வாய் சனி இருந்தால் 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரர் லாபஸ்தானம், லாபம் கிடையாது, மூத்த சகோதரர் கூட பகையும் உண்டு. தொழில் வேலை இரண்டிலும் ஏன் வெளிநாட்டு தொடர்பு வச்சோம்னு கலங்க வைக்கும், வெளிநாட்டிலிருந்து பணம் வருது உங்களுக்கு வந்து ஒரு கப்பல் அங்கே நிற்குது இந்த ரூபாயை கொடுத்தோம்னா அது வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறதுக்கு வருவாங்க. பணம் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுங்க, 1,00,000 ரூபா கொடுங்க, அந்த கப்பலை ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு 10 கோடி ரூபா கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய மோசடிகள் நடக்குது, அந்த மோசடியில் போய் தானாக சிக்கிற ஆள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உடையவர். லக்னத்திலே 12 செவ்வாய் சனி, 12 செவ்வாய் அப்படின்னா வழக்குகள் இருக்கும், தூக்கமே கிடையாது, தரையில் தான் படுத்துக்கணும். சனி அப்படின்னா கல் தரை, செவ்வாய்னா மண், அதாவது ஜாதகத்திலே 10ஆம் இடம் வலுவாக இருக்கலாம், 10 மாடி வீடு இருக்கலாம். செவ்வாய் சனி 12 இருந்தால் தரையில் தான் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், எல்லாமே இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது. ஜானியரினால் முளம் சறுக்கும், விரயங்கள் விரைந்து வரும், தொலைதூர பயணத்திலே கவனம் தேவை. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை நம்ம ஜாதகத்தில் இருக்குது, இதை நம்ம ஒன்றுமே சரி பண்ண முடியாது, இது நம்மளுடைய விதி. இது வந்து தெய்வ முருகன், செவ்வாய்ங்கிறது முருகப்பெருமான், முருகப்பெருமானை வந்து வாழ்நாள் பூரா கும்பிட்டாகணும். சனிக்கிரகம் வந்து நாராயணன் பெருமாள் விநாயகர், இப்போ முருகனையும் விநாயகரையும் கும்பிடணும், இல்லைன்னா பெருமாளை விநாயகரையும் கும்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ முருகன் கோயிலுக்கு வருஷ வருஷம் பாதயாத்திரை போகணும், பெருமாள் கோயிலுக்கு வருஷ வருஷம் பாதயாத்திரை போகணும், தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் தான் செவ்வாய் சனி சேர்க்கையால் உள்ள பாதிப்புகள் வந்து கட்டுப்படும், குறையும். ஓஹோடு நம்ம ஆகிறமோ இல்லையோ வாழ்க்கையில் வந்து பரவாயில்லாத லெவலையாவது கொண்டு எட்டலாம். இந்த வழிபாட்டை நம்ம இந்த 5 வருஷம் செய்யலாமா 2 வருஷம் செய்யலாமா சாமின்லாம் கேட்கக்கூடாது, எல்லா வருஷமும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வாழ்நாள் பூரா முடிஞ்ச வரைக்கும். இப்போ ஒரு துக்க காரியம் வருது அந்த வருஷம் போக முடியாது, அதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சபரிமலைக்கு திருப்பதிக்கு எல்லாம் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்வது சிறப்பு, வாழ்நாள் மூலம் பாத யாத்திரை போகணும், இல்லைன்னா பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், இல்லை மாதமாக ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த செவ்வாய் சனி தன்னுடைய கெடுபலன்களை குறைக்கும் அப்படிங்கிறது சொல்ல வரோம். எனக்கு செவ்வாய் சனி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வாழ்நாள் பூரா முருகனையும் ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கும் ரெகுலராக போயிட்டே இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கையோட வழிபாடு பண்ணணும். விசேஷ வழிபாடுகள் உங்களுக்கு பண்ணக்கூடிய பொருளாதாரம் இருந்தால் செவ்வாய் சனி பகவானுக்கு விசேஷ வழிபாடு கொடுக்கலாம். அப்போ துன்பம் செய்ய வேண்டிய இந்த
இரண்டு பகவான்களும் கடவுளும் அவர்களை நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு இன்பங்களை அள்ளி தருவார்கள் என்பது நிச்சயம். வழிபடுவோம், வளம் பெறுவோம். வாழ்த்துக்கள். நான் பெருந்துறையிலிருந்து சரவணய்யா, நன்றி.